ஃபஸ்ட் டீ பார்த்துருக்கு எல்லா ஆன்ஸ்க்கும் எல்லா பென்ஸ்க்கும் எல்லா குட்டிஸ்க்கும் எல்லா படிஸ்க்கும் சரணகுமாரோட ஒரு பெரிய சாட்டர்டே சல்யூட்டு. இப்போ எதிர நீ சுற்றி காமிச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? வாழ்க்கை வந்து எப்பவுமே வந்து சுற்றிட்டே இருக்கும். அதில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், கெட்டது நடக்கும், கெட்டது நடக்கும், கெட்டது நடக்கும். ஏன்னா இப்போ அப்படி தான் எல்லாருமே நடந்துட்டுருக்குது. நல்லது நடக்கணும்னு அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. பொன்னஃபன் சாட்டர்டே சண்டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆமாம், எங்கள் தெரு ஜோசியர் அப்படி தான் நான் சொல்ல வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வாரம் ஷோ வந்து சூப்பராக போகுது போலாமா? நார்மலாக பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். ஒரு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா பேசவே பேசாது, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வாயை திறக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படா வாயை மூடுன்னு இருக்கும். பட் வாயை திறந்தாலும் ஆபத்து தான், பேகை திறந்தாலும் ஆபத்து தான். பாருங்க, பார்த்தீங்களா? இவளுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, அவ எந்த நேரத்துல எங்க இருக்காளோ, எங்க போயிட்டு இருக்காளோ. நார்மலா பெண்கள்லாம் பிரெக்னண்டா இருந்தா அவங்க கேரிங் கேரிங்னுவாங்க. இங்க பாருங்க ஒரு டேடி கேரி பேக்லயே கேரிங். பிரஷோஸ் மேகசினா சோ குப்பிய игрушку такую я тебе купил. Идите. А ну. Так. Срок годности есть? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மாவ முடியாது, ஏன்னா நரசிம்மாவுக்கு மட்டும்தான் ஷாக் வந்து அடிக்காது, மற்ற எல்லாருக்கும் ஷாக் அடிக்கும். பட் அதே சில பேர் வந்து ஏமாற்று வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க, அதில் இவனும் ஒருவன், அவனே தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா எதுனா நம்ம கலீஜாக பேசினா, ஏ என்ன மீன் மார்க்கெட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு நம்மளே வந்து கலாய்ப்பாங்க. ஏன்னா மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், மீன் விற்றுட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து கழுவிட்டுருப்பாங்க, கழுவுன தண்ணியை பக்கத்துலேயே ஊற்றிட்டு போங்க, ஒரு மாதிரி கலீஜான ஒரு எஃபெக்ட் இருக்கும். பட் எந்த ஊரில் மீன் விற்கிறாங்கன்னு தெரில, இந்த ஊரில் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி அங்கேயே குழம்பு வச்சு அப்படியே வந்து அப்படியே டைல்ஸ்லேயே போட்டு சாப்பிட்லாம் போலக்குது. பாருங்கள், you can enjoy the first day experience here. Allah barak kare bhai aapko, kaisa lag raha hai? Acha alhamdulillah, naya market, naya uniform, alhamdulillah naya market hai, acha bhi hai, khanda bhi aise hi chal raha hai, sukoon se baitha hua hai, sukoon se hai. Ha aise nahi hai, bol aalo na. நார்மலாக இசைக்கும் பெண்களுக்கும் மயங்காத ஆள் இல்லைன்ட்டு என்னுடைய ஸ்கிரிப்டில் என் டேரக்டர் சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்ல விரும்பலை. இங்கே ஒரு அழகான ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஏடா கூடமாக எவனோ ஒருத்தன் பாடிட்டுருக்கான், அதுக்கே இந்த மயக்கம் மயங்குது. நம்ம ஊர் ஏர் ரொமான்ஸ் இருப்பான்னா அவள் தான் ஃப்ளாட்டு தான். வீடியோ பாருங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கும்பலாக போகும்போது எதுனா ஒரு பையன் வந்து சரக்கடிக்காமல் இருப்பான், அந்த பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். அவன் தான் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து பாதுகாவலன், அதுனா ஃபோன் விட்டு போனாலும் சரி, எதனா சைடிஸ் போய் வாங்கி வரதா இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிப்பான். ஆனால் அவனுக்கு சைடிஸ் கொடுத்தோம் எல்லாம் ரொம்ப கோவமாயிடுவான். அதே மாதிரி தான், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருமே குடிச்சிட்டா யார் கார் ஓட்டுவா? யாருன்னா ஒருத்தர் தெளிவாக இருக்கணும்ல. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் அப்படி தான் நடக்குது, ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆத்மோஸ்காய் охуеть.
Бля, хоть выпрыгнул, красава, блядь. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநூறு எத்து நெத்தியில் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்க பிரதேசம் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி எத்து முதல் அடிச்சுக்கிது. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஒருத்தர் ஒருத்தர் வந்து அழகாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் ஆடி மாதம் பொண்டாட்டியை வீட்டுக்கு அனுப்புறது, அதுவும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க முக்கியமாக. அறுநாள்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிறந்திருந்தாலும் அவருடைய பொண்டாட்டியும் பிரித்து எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் தள்ளிட்டு இருப்பாங்க. பட் இதுவே காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாப்பி ஜர்னியாக தான் மாறுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் பண்ணுற நம்ம இது ஒரு 10 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி ஊருக்கு போனால் அதோடய ஃபீலிங்ஸ் வந்து ஹாப்பி ஆகிடுது. பட் இங்கே ஒருத்தருக்கு அப்படி தான் ஆயிருக்கு. பட் அவர் ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்பெஷலான கெஸ்ட் வந்துட்டாங்க. அது அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பேர், தேன் மொழி அடலாம் இல்லை மொழி தான். ஸோ அவங்கள தான் பிரேக்குக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறோம். பிரேக் எடுத்துட்டு வாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன். நான் சொன்ன பர்சன் தான் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அது சுமாரா இருக்குன்னு சொல்றாங்க. பட் சூப்பரா தான் இருக்கீங்க. தேங்க் யூ. ஓகே, இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல இல்லையா? அவங்களா சொல்றதுன்னா சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லலையா? அப்ப கண்டிப்பா இந்த ஷோ நல்லா இருக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. தேன்மொழி. தேன்மொழி, இந்த ஓகே ஓகே படத்துக்கு அப்புறம் எல்லாரும் உங்களை எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க? தேனடதா. யாரு? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூடுவாங்க, அடை அடைன்னு தான் கூடுவாங்க. ரோட்ல போகும்போது சரி மறைப்பேன் நானு, இல்லை சும்மா தான் சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. அப்படியா? உங்க ஹஸ்பண்ட், உங்க ஹஸ்பண்ட் எப்படி அது பார்த்தோன்னே சிரிச்சாரா? பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே இல்லை கலாய்ச்சார். அவரும் வீட்டில் முன்னாடி வடை மாதிரி ஒன்று போய் அடம்ன்றாங்க. அதனால அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, சொன்னால் அவருக்கு வாங்குவாங்க. ஐயோ, அடிமாங்க பழகுது. ஓகே, லவ் இல்லை அவங்கள சொன்னேன். அவங்களையா? ஓகே, லவ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. லவ் மேரேஜா? யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? அவங்க தான். என்ன சொன்னார் வந்து? ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஃபோன் பண்ண பேருக்கு இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே சொல்ல, மாமா இருக்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பயம். ஓகே, அதனால நான் அவர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லல. ஒரு 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஓகேன்னு சொல்லி. ஏய், எதை வச்சு ஓகே பண்ணீங்க? ஏன்னா நிறைய பேர், நிறைய பசங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஓகே ஒரு வராதான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த குவாலிட்டிலாம் எதுனால ஓகே சொன்னீங்கன்னா அதெல்லாம் அவங்க வளர்த்துப்பாங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லை, யாராருக்கு எப்படி பிடிக்கும் தெரியாதுல்ல. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது நல்லா ஜாலியாக பேசுவாங்க, கலாய்ப்பாங்க, எல்லாம் ஓப்பனாக பேசுவாங்க. அவ்வளோதான், மற்றபடி மறைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே ஓகே, மறைச்சா என்ன பண்ணுவீங்க? நான் மறைப்பேன். தெரியுது, கால் மூமெண்ட்லேயே தெரியுது. அப்படியே மறைச்சானே ஆட்டோமேட்டிக்காக கால் ஆடுது, மறைப்பண்டா அப்படின்ற மாதிரி. சரிங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன், பாப்பா எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, நான் வீட்ல தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? சின்ன வயசுல கல்யாணம் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப சீக்கிரமா ஆயிடுச்சு. வீட்ல ஒரு பிரச்சனை, அதுக்காக சீக்கிரமா மேரேஜ் பண்ணிடும். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை கேள்விப்படுறீங்க? வீட்ல பிரச்சனைலாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க. வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அப்படியே பண்ணிடும். சேசிங்க அதெல்லாம் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டீங்க. ஸோ தேன்மொழி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் மேரேஜ்லாம் பண்ணும்போது 1008 ப்ராப்ளம் வந்து சூப்பராக வந்து இப்போ வந்து லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே ஒருத்தர் லவ்வுக்காக ஒரு கட்டையை உடைச்சிட்டு இருக்காரு பாருங்க. ரெடி? அப்புறம் தேன்மொழி, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆட்டோ ஓட்டுறாருங்களா? ஓகே, என்ன மீட்டர்லாம் கரெக்டாக போடுறாருங்களா இல்லை எப்படி? நியாயமாக இருப்பார். நீங்கள் ஏமாத்திங்களா அந்த ஹஸ்பண்டை? கரெக்டாக லேட்டாக வரும்போது கதவுக்கு பின்னாடி வந்துட்டு பே அப்படி பண்ணுறது, இல்லை மேக்கப் போடாமல் மூஞ்ச கிட்ட போய் கட்டுறது, அது மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்களா? நான் நிறைய பண்ணுவேன். என்ன இதில் மேக்கப் போடும் போது அவர் ரொம்ப பயப்படுவார். அப்படி சாதாரணமாக நல்லா தான் பார்ப்பாரு. சாதாரணமாக நல்லா தான் மேக்கப் போட தான் பேய். எந்த பேயை கம்பேர் பண்ணுவாங்க உங்க கூட? இதுவரையும் எதுவும் இல்லை, இனிமேல் ஏதாச்சும் பண்ணுவாரான்னு தெரியல. இதுமாரி எதனா ஒரு பேய் வந்தா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க யாரு எப்படி ஏமாத்துறாங்க பாத்துட்டு வாங்க. Ha 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 ha!
வீட்டில் அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து நிறைய இந்த ஸ்வெட்டர் பின்றது எதனா வந்து கூட பின்றது அதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன், நல்லா டிவி ஷோ பார்ப்பேன். ஓகே, வீட்டில் சமையல் அந்த மாதிரி ஏதாச்சும் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்பேன். இந்த மாதிரி சின்ன வேலை எதனா வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பார்க்கறது தான் மெயின் வேலைன்னு சொல்லி. பாட்டுலாம் பாடுவீங்களா நீங்க? நிறைய பாடுவேன். அப்படிங்களா? என்ன என்ன பாட்டு பாடுவீங்க? பார்த்தனா பாடுவேன். பார்த்து கூடவே பாரு, டிவி கூடவே பாடினா கேவலமா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பட் இப்போ நீங்க வந்து எங்க ஷோல வந்து தனியா பாடணும். இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? எனக்கு பாட தெரியாது. நான் கூட பாடுறேன். நான் சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் உங்க கூட ஜாயின் பண்றேன். ஓகே. போன உசுறு வந்துருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிடுச்சு. இது போல ஒரு நாளே வரவீனா இனிமேலே, நொடி கூட எட்டி இருக்காத, என்ன விட்டு நீயும் முன்ன செல்ல நினைக்காத. ஸ்டாப். ஆனா நீங்க அப்படி பாட கூடாது. போன ஆட்டோ வந்துருச்சு அப்படிதான் நீங்க பாடணும். ஓகே ஓகே, நான் பண்ணது அந்த ட்ரெயினே பண்ண மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரிலாம் வந்து நீங்கள் க்யூட்டாக பாடி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. ஏன்னா டப்ப டப்ப டப்படம் ஆட்டோ ஓட்டு வருவார். நீங்கள் வந்து இனிமையாக தேன் மாதிரி பாடுவீங்களா? பாடுவேன். ஒரு காதில் கையை வச்சுப்பாங்க. நல்ல காலம், பஞ்சு கிஞ்சி கொடுக்க வேண்டியது தானே. சரி ஓகே, என்ன சமையல் வந்து சூப்பராக செய்வீங்க? தேன் வீட்டுக்கு போனால் அந்த சாப்பாடு தேன் மாதிரி இருக்கும் பாடுனா. சிக்கன், சிக்கன் செய்வேன் நல்லா. அவருக்கு சாம்பார் சாதம்னா ரொம்ப பிடிக்கும், அது செய்வேன். அது செய்வீங்க. ஓகே, அடிக்கடி தேன் வீட்டுக்கு போனால் அந்த சாப்பாடு தான் இருக்கும்னா என்ன சாப்பாடு அடிக்கடி செய்யறது? சாம்பார். சாம்பார் எப்போ போனாலும் சாம்பார் இருக்கும், ஊற்றி சாப்பிட்டு வந்து இருக்கணும். ஆ அப்படிங்களா? இந்த குழந்தைங்களாம் வந்து தப்பு பண்ணா என்ன வார்த்தை சொல்லி திட்டி அடிப்பீங்க? வாலுன்னு சொல்லுவேன், அடங்காதவளையே சொல்லுவேன். அடங்காதவளையே என்ன அடிப்பா நீ போடி சொல்லுவான். உங்களே போடின்னு சொல்லிடுவாங்களா? ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இப்படி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஃபன் வருது பார்த்துருவாங்க. நீங்களே சொன்னீங்கன்னா நிறைய நான் டிவி பார்ப்பேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் வந்து இடைவேளை விட்டுறது தான் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா சீரியஸா டக்குனு இடைவேளை விட்டுருவாங்க. பட் அதுதான் நீங்க இப்ப சொல்ல போறீங்க, ஒரு ஆங்கர் மாதிரி நீங்க வந்து பிரேக் சொல்ல போறீங்க. நீங்க சொல்லி கொடுங்க ஒரு டைம், நான் சொல்றேன். நானே ஆங்கர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்ன சொல்லுங்க சொல்லுங்களா? அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஆங்கர் பார்த்துருப்பீங்க, நல்ல நல்ல ஆங்கர்லாம் அவங்க சொல்லுவாங்களா? அது மாதிரி வா நம்ம ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு, இப்ப சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டு வாங்க அப்படின்றது. அப்படிதான் நீங்க ஷார்ட்டா ஏதாச்சும் பிரேக் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சூப்பராக போயிட்டு இருக்கு நம்ம சொல்ல, கலகலகன்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம சொல்ல, அருமையாக போயிட்டு இருக்கு நம்ம சொல்ல, சின்னதாக ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லுங்க. சூப்பராக கலாய்ச்சிட்டு இருக்கோம் அண்ணா. இந்த நல்லா நல்லா எக்ஸ்பிரஷனோட நல்லா சவுண்டாக கத்தி. ஓகே, சொல்லியிருந்தா நிறைய சாப்பிட்டு வந்திருப்பேன். ஆ கத்தத்துக்கு ஆ அந்த நேற்று சாம்பார் சாப்பிட்டானா சாப்பிட்லான்னா கத்தி இப்படி சொல்கிறேன் இப்படி. ஆ சூப்பராக போயிட்டு இருக்க நம்ம ஷோவில் இப்போ சின்ன பிரேக். வாவ் அமேசிங், பிரேக் எடுத்துட்டு வாங்க. Welcome back to the show. So, என்ன சோ? So, fun of fun. அப்பா கரெக்டா சொல்லி விட்டாங்க நம்ம ஃபேன். ஓகே, fun of funல தொடர்ந்து வீடியோஸ் எடுத்து பார்க்கலாமா? So, நம்ம லைஃப்ல வந்து நடிப்புன்றது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க தேன்மொழி? ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நிறைய பேர் அவங்க சரியா பண்ணலனாலும் அதுல போய் ஒழுங்கா பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி நடிக்கிறத போய் ஒழுங்கா பண்ணுவாங்கன்றீங்களா? சோ உங்களை பொறுத்திருக்கீங்க யார் வந்து சிறந்த நடிகர் தமிழ் சினிமால? என்ன பொறுத்திருக்க விஜய் தான். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஹீரோயின் த்ரிஷா. த்ரிஷா ரொம்ப பிடிக்கும். உங்க உங்க ஹஸ்பண்ட் எந்த ஹீரோ மாதிரி இருப்பாரு? சும்மா கலாயத்துக்காக அவங்க சொல்லுவாங்க தனுஷ் சொல்லிட்டு. ஓகே, ஆனா உண்மையா எனக்கு ஏதோ தோணல. உங்களை யார வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? என்ன எங்க அத்தை ஒருத்தங்க இருக்காங்க ஸ்னேகான்னு சொல்லுவாங்க. ஸ்னேகா மாதிரி இருக்கீங்க. ஓகே, இன்னும் கலகலர ஷோ போயினே சரி நம்ம வந்துடுவோம். ஸோ இங்க நிறைய வந்து நடிக்கிறது வந்து எங்க டஸ்மேஷா பண்ணி, நீங்க டஸ்மேஷ்லாம் பண்ணுவீங்களா? பண்ணிருக்கேன். எந்த எந்த ஆக்டர் மாதிரி அடிக்கடி பண்ணி பார்ப்பீங்க?
விஜய் சார் சொல்லிட்டீங்க, விஜய் சார் நடிச்ச இதுல இருந்து ஒரு டப்ஸ் மேட்ச் நீங்க பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் டப்ஸ் மேட்ச் பண்ணிட்டாங்க, அதை பாத்துட்டு அதுக்கு முன்னாடி டைம் எடுத்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அடே வண்டுருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா, நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில். நான் ஏழாவது பாஸ் கார நம்ம வச்சிருக்கோம், இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் கேக்குறான் கேக்குறான். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பஸ்டாண்ட்ல ரெண்டு ரவுடி பசங்க எங்களை பார்த்து டாவடிச்சாங்க. ஒண்ணு சைத்திருச்சானா, ஹீரோ மாதிரி பண்ணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிரும். நம்ம காதல் அழிற காதலா இருந்தாலும் உனக்கு என்ன சண்டை போடுவீங்க, எந்த மாதிரி விஷயத்துல பயங்கரமா சண்டை போடுவீங்க? அதிகமா வீட்டுலதான் நிறைய சண்டை போடுவோம். எதுல நடக்கும்? நீங்க வச்சு சாம்பார் நல்லா இல்ல, நீங்க செஞ்சதெல்லாம் சொன்னதே கிடையாது. இது வரையும் எல்லாமே நான் செஞ்சா நல்லா இருக்குது மட்டுமே சொல்லுவாரு. நிறைய சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரணும், ரொம்ப கோவப்படுவேன், அவரே ரொம்ப கோவப்படுவாரு. புரிஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, என்ன லேட்டா வர்றது, ஏன் கூட்டுனு போல, ஏன் இந்த சாரி நல்லா இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா நான் சண்டை போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனாலே சண்டையா? சரிக்கா, இது வழக்கமா எல்லா பொண்டாட்டியும் போறதுதான். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வாங்க. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேக்குற கேள்வி ஆயாது. ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்த கேக்கலாமா வேணாமான்னு? போடா பிகிலவாயா, ஏய் சப்ப, ஏய் சொம்ப, ஏய் புஸ், ஏய் அடங்கு, ஏய் அச்சி கம்முனுகட, தூ பத்தின போ. ஏய் ஐயோ மேடம், நல்ல மூடி கும்தளக்கர கும்மா, இத வாங்கிக்கடா சும்மா. பீஸ் பீஸா வெட்டிடுவே. ஏய் I'm waiting. நீ டான்னா நான் யாரியா? சார் நீங்க வந்து டான்சர், நான் டான்சர். பாஷா நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன். தமிழ்நாடே மீச இருக்கிறவங்கள ஆம்பளை இல்ல, நெஞ்சில தில்லு இருக்கிறவன் தான் ஆம்பளை. நாம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். What is that mamu? I telling meaning mamu. இப்ப நான் ராஜா, ராஜா காலிங் ராஜு, சோ மாமனார காலிங் மாமு. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா பாபு? இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த பார்த்த இடத்துலயே குழி தோண்டி போ. அறிகிட்டவனே ஒரு போன் பண்ணா, பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுதே, துரு குடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே. இல்லங்க, நிஜமாவே காது கேட்காது, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. So,
ஸோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் வந்து ஓடி போய் ஜாலியாக ரிஸ்க்லாம் எடுத்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் எதனா காமெடியாக சீரியஸாக நீங்கள் ஓடி போயிட்டு இருக்கும்போது எதனா காமெடியான விஷயம் நடந்துச்சா? ம், கண்டிப்பாக நடந்துச்சு. நான் போகும்போது எங்கள் சித்தி அவங்க வழியில் பார்த்துட்டாங்க. எங்கே போகிறேன்னு கேட்கும்போது நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு தப்பிச்சிட்டேன். நானும் கூட வர சொல்லிட்டு அவங்களும் கூட வந்துட்டாங்க. கூட வரும்போது கொஞ்சத்தளவு அவங்கக்கிட்ட நான் என்னை தெரியாதபடி நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் போயிட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன தேடி தேடி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. ஓகே, நான் ட்ரெயின் ஏறி நான் இங்க வந்துட்டேன். சூப்பர். அந்த சித்திகிட்ட இப்ப பேசிட்டு இருக்கீங்களா? ம், பேசி. ஆனா அவங்க அதையே சொல்லிட்டே இருக்காங்க. இன்ன வரையும் ஆவி மவ எதற்கு தான் வந்தா انا கேப்சர் பண்ண முடியல அப்படினு சொல்லி இருந்தாங்க. என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிட்டா அப்படி சொல்லுவாங்க. ஓகே சித்தி, நான் அப்ப ரொம்ப தப்பு பண்ணிட்ட சித்தி, நீ இப்ப வரைய ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தப்பு பண்றீங்களா? நான் தப்பு பண்ணிட்ட சித்தி, என்ன மன்னிச்சிரு, என்ன அப்பியே வீட்டு கூட்டிட்டு போயிட்டுக்கலாம்லனு சொல்லி இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் கிட்ட சின்ன சின்ன சண்டை வரும்போது இந்த டயலாக், அதுக்கு அப்புறம் வந்து எங்க இருந்தோ வந்து என்ன லைஃப் வந்து நீங்க பயங்கரமா மாத்திட்டீங்கன்னு சொல்ல வேண்டியது. ம், என்னவோ எந்த டைமும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க லாஸ்ட்டா உங்க ஹஸ்பண்ட் என்ன கடிச்சீங்க? அவர் என்னதான் அடிச்சாரு? ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி. அப்படியா? சரி, அதுக்கு என்ன பழி வாங்குனீங்க? கண்டிப்பா நான் பேசாம இருப்பா. அதான் உங்களுக்கு இது சந்தோஷம் இல்லையா? இது பழி வாங்குறதுக்கு வராது. அவர் அப்பதான் வந்து பேசுவாரு, சாரி சாரி சொல்லி பேசுவாங்க. சாரி சொல்லி இருக்காரு. பட் சுரேஷ், இதெல்லாம் தப்பு சுரேஷ். சின்னமலையில ஆட்டோ ஓட்டுனீங்க, ஏன் அடிக்கிறீங்க? உங்களுக்கு நான் ப்ரொமோட்லாம் பண்ணியிருக்கேன் சின்னமலையில, நல்லவர் நம்ம சுரேஷ் தான். ஸோ எனிவே, இங்கே வந்து பேசினதுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தென்மொழி. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், ஆனால் இங்கே சூப்பராக போச்சு. என்ன நினச்சிங்க நீங்கள் டிவியில் பார்க்கும்போது? என்ன இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்களே இவங்க, கண்டிப்பாக இவங்களை பார்த்தா நானும் அவங்க ஜாலியாக உங்ககிட்ட பேசணும் தான் நினச்சேன். கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் செம்ம ஜாலியாக பேசுவீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் சிரிக்கக்கூடாது யாரும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் வந்து எங்க கூட உட்காந்து பேசுனா ஒன்றுமே இல்லை. கீழே போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் கால் பண்ணி உங்களுக்கு இன்வைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து இது மாதிரி ஜாலியாக தேன்மொழி மாதிரி ஜாலியாக உட்காந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடை நாளைக்கு தானே, நாளைக்கே ஓகே, நாளைக்கே வந்து உங்களை சந்திக்க மாதிரி. அண்ட் இட் இஸ் பை ஃப்ரம் உங்கள் சரணகுமார் அண்ட் வித் மீ தேன்மொழி. டாடா சொல்லிடுங்க தேன்மொழி. பை, டேக் கேர், சொல்லுங்க டேக் கேர், see you, see you. ஓகே, சூப்பர். ஓகே, ஆடி மாசம் வந்தா அர்னால்ட் டே பேச்சுலர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? வாழ்க்கையில் வாழ்க்கை இல்ல அது. திங்க் ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்டாலும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரியல. ஓகே, நார்மலா இசைக்கும் பெண்களுக்கும் மயங்காத ஆள்கு. அதுக்கு முன்னாடி வந்து கெஸ்ட் நான் வந்து வர தெரியாது பேசுறேன் பயமா பேசிட்டீங்க நீங்க. ஓகே, வெல்கம் பேக் பண்ணிடலாமா? 1 2 3 வெல்கம் டு பிகிலு வாங்க ஃபர்ஸ்ட்.